ஆசீர்வாத தியானம். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முன்னமே இதனுடைய ஆவியானவருக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிறதாகிய ஒரு உறவு, இதனுடைய கண்ணோட்டம், இதைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளோம். இன்றைக்கு எபிரேயர் புத்தகம் 9:14 நேற்றைய நாளிலிருந்து நாங்கள் பார்க்க தொடங்கியது போல இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையில இருந்ததாகிய அந்த உறவு அது எப்படிப்பட்டதாக இருந்ததுன்றதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அவர்தாமே உற்பத்தியானார், தன்னுடைய ஆவியானவராலே மரியாளுக்குள்ளே உற்பத்தியானார். அவ்விதமாகவே 30 இருக்கும் பொழுது அவர் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார். அது மட்டுமில்லாமல் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு அவர்தாமே 3 ஊழியங்களை அவர் செய்தார் என்று நாங்கள் பார்த்தோம், நேற்றைய நாளிலே பார்த்தோம். இன்றைக்கு இந்த எபிரேயர் 9:14 படியே இங்கே சொல்லப்படுகிறது, நித்திய ஆவியினாலே, அதாவது பரிசுத்த ஆவியானவர் நித்திய ஆவியினாலே இயேசு கிறிஸ்துவை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை உருவாக்கினார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் அவரை உருவாக்கினார், அவரை அவ்விதமாய் நடத்தினார். ஆகையால் தேவனுடைய ஆவியானவர் அவரை தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை பழுதற்ற ஆடாக, பழுதற்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படிக்கு அவரை தகுதிப்படுத்தி அவரை அப்படியாக நடத்தினார் என்று நாம் இங்கே இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமில்லாமல் ரோமரின் புத்தகம் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களிலே வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியா இருந்தால் இப்போ இயேசு கிறிஸ்துவை அவர் தாமே பழுதற்ற அவ்விதமாய் பரிசுத்தமான ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதற்காக அவரை நடத்தியவர் மட்டுமல்லாமல் அவர் அவ்விதமாகவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவரை இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு எழுப்பினார் என்று இங்கே பார்க்கிறோம். உயிரோடு எழுப்பினார் இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அவ்விதமாகவே இப்போது உயிரோடு எழுப்பப்பட்டதாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அப்போஸ்தலர் புத்தகம் 2:33 நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படியே பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஆண்டவர் இயேசு இப்ப நானும் நீங்களும் அவ்விதமாகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படிக்காக குமாரனுக்கூடாக தேவனுடைய ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் தந்தரப்படுகிறார், நம்மளை நிரப்புகிறார். சோ அது மட்டுமில்லாமல் இப்பொழுது வெளிப்பாடலின் புத்தகம் 22:20 பார்த்தால் அதே ஆவியானவர் மறுபடியும் வரப்போறதாகிய இயேசு கிறிஸ்துவை, மறுபடியும் வரப்போறதாகிய கர்த்தராகிய இயேசுவே வாரம் என்று சொல்லி அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறார், அவருடைய வருகைக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இவ்வளவாக நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையில இருந்ததாகிய இந்த உறவு, இதே ஆவியானவர் தான் இப்பொழுது எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாசம் பண்ணினால் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் என்னென்னலாம் சம்பவிக்கும் என்கிறவைகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆவிக்குரிய கனிகளை குறித்து, கனியை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆவிக்குரிய கனி 9, அதை நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்தோம். இனி வரப்போறதாகிய நாட்களிலே ஆவிக்குரிய வரங்கள் இவைகள் எப்படிப்பட்டது, என்ன விதமாய் தேவனுடைய ஆவியானவராலே எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வைக்கப்பட்டு எப்படியாய் தேவன் நம்மை நடத்தப் போகிறார், அதனுடைய பிரயோஜனம் என்ன என்றதை நாம் கற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால், அதனுடைய பிரயோஜனத்தை நான் நீங்களும் இந்த பூமியிலுமாய் அனுபவிக்க வேணுமா இருந்தால், அதற்கு முன்பாக இந்த கண்ணோட்டம் எவ்வளவு ஒரு முக்கிய அஸ்திவாரம் என்பதை நாங்கள் அறிவதற்கு தவறிவிடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.